ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட்பால். இன்றைக்கி ரொம்பவே அருமையான சுவையில் கமகமான எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பிசிபெலிபாத் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குக்கரில் ஒரு டம்ளர் அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசியோட அளவு 200 கிராம். அதே டம்ளரில் பாதி டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோடைய அளவு 100 கிராம். இது எல்லாத்தையும் நல்லா 2 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த டம்ளரில் தான் வந்து நம்ம அரிசியும் பருப்பும் அளந்தோம். இதில் 1 டம்ளர் அளவு அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. 1/2 டம்ளர் பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா தான் நல்லா வந்து அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து குழஞ்சி வரும். இது கூடவே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். கடாயில் 1/2 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோடய நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இது கூட 8-10 வரைக்கும் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1/5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் ஆப்ஷனல் தான். அது 30 செகண்டுக்கு வதக்கிட்டு ஒரு சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் துருவி அதையும் சேர்த்து 30 செகண்டுக்கு வதக்கிட்டு சூடு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ 5 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா குறைஞ்சிருச்சு. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிக்கலைனாலும் இந்த மாதிரி டம்ளரை வந்து பயன்படுத்தி நல்லா சாதத்தை மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க. 30 செகண்ட்க்கு பச்சை மிளகாய் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை 30 செகண்ட்க்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. கூடவே வந்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கினதும் இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. ஒரு 30 செகண்ட்க்கு வதங்கினா போதும். ரொம்ப குழைய வேண்டியது கிடையாது. இந்த பிசிபெலிபாத்துக்கு நான் 7 பீன்ஸ், 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, 3 கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. எப்போ வந்து நீங்கள் கடாயில் சேர்க்குறீங்களோ அப்போ தண்ணியிலேருந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் பிளேட்டில் எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொடி செஞ்சு வச்சுருந்த பொடியையும் இதோடு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விட்டுக்கோங்க. இந்த காய் வேகிறதுக்காக 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு 400 ml. இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா தான் காய் வந்து 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வெந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து 1/2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கலை, அதனால் வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்தில் நீங்கள் உப்பு போட்டிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. புளித்தண்ணி சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக் ஆனதும் நம்ம மசிச்சு வச்சுருந்த சாதத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க.
இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. தாளிப்பு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் 5-7 வரைக்கும் முந்திரி பாதி பாதியாக உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வந்து கிளறி வச்சிருந்த சாதத்தோடு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கம கமனு அருமையான சுவையில் பிசிபலிபாத் தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.